Hi friends, I am Martin. Word of the day is muse. The word muse can be used as verb and noun. Idha verb a payanpaduthum bodhu it means to think about something carefully and for a long time அப்படினு சொல்லலாம். அதாவது ஏதாவது ஒன்றை கவனமாகவும் நீண்ட காலமாகவும் சிந்தித்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மியூஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது ஏதாவது ஒரு கலையை பற்றி நீண்ட காலமாக சிந்தித்தல் அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தையாகும். கலை அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுல அது ஒரு கதையாக இருக்கலாம், அல்லது கற்பனை காவியமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஓவியமாக இருக்கலாம், அல்லது ஒரு இசையாக இருக்கலாம், அல்லது ஒருவரின் சாதனையாக இருக்கலாம், அல்லது வேதனையாக இருக்கலாம். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒன்று வரும்பொழுது அந்த பிரச்சனையை அலசி ஆராய்ந்து அந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு, அந்த பிரச்சனை இனிமேலும் வராதபடிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இரவு பகலாக பல நாட்களாக சிந்திக்கிற இடத்துல இந்த மியூஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வெறுப்பாக பயன்படுத்தலாம். அதே போலவே ஒரு எழுத்தாளர் ஒரு கதையை எழுதும் பொழுது அந்த கதையில வர கதாபாத்திரங்கள், மேலும் அந்த கதாபாத்திரங்கள் பேச வேண்டிய வசனங்கள் எல்லாத்தையுமே நல்லா ரசித்து ருசித்து பல நாட்களாக பல வாரங்களாக பல மாதங்களாக சிந்தித்து எழுதுகிற நேரங்களில் இந்த மியூஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வெறுப்பாக பயன்படுத்தலாம். சில கதைகள் வந்து பல வருடங்களாக எழுதியதும் உண்டு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வாறாக ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்தை குறித்து அல்லது ஒரு கலையை குறித்து நீண்ட காலமாக சிந்திக்கிற இடத்துல இந்த மியூஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வெறுப்பாக பயன்படுத்தணும். ஸோ தமிழில் வந்து வெறுப்பாக பயன்படுத்தும் பொழுது ஆழ்ந்து சிந்தித்தல், அல்லது ஆழ்ந்து தியானித்தல், அல்லது நீண்ட காலமாக சிந்தித்தல், அல்லது யோசித்தல், அல்லது நினைவில் கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தங்களில் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் நவுனாக பயன்படுத்தும் பொழுது இட் ரெஃபர்ஸ் டு அ பர்சன் ஆர் அன் இமேஜினரி being or force that gives someone ideas and help them to write, paint or make music அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருவர் கதை, ஓவியம் அல்லது இசை போன்றவற்றை உருவாக்க உதவியாக இருக்கும் அல்லது உந்து சக்தியாக இருக்கும் ஒரு நபரை அல்லது ஒரு கற்பனை திறனை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரெக்டாக இந்த மியூஸுங்கிற வார்த்தையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த மியூஸுங்கிற வார்த்தை வந்து கிரேக்க நாட்டை சார்ந்த கலைகளுக்கு தேவதைகளாக அல்லது தெய்வங்களாக வழிபடப்படுகின்ற 9 தெய்வங்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை. அதாவது மனிதனுக்குள்ள தோன்ற கலைகள் எல்லாவற்றுக்கும் உந்து சக்தியாக அல்லது ஊற்றாக இருக்கும் தெய்வங்களாக இந்த மியூசஸ் அப்படிங்கிற இந்த 9 தெய்வங்களும் பார்க்கப்படுகின்றன. ஸோ இங்கிருந்து தான் இந்த மியூஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் எடுக்கிறாங்க. ஸோ ஆங்கிலத்தில் வந்து இந்த வார்த்தை எவ்வாறு பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுக்குள் தோன்றும் கலைக்கு உந்து சக்தியாக இருக்கிற மற்றொரு மனிதனை அல்லது ஒரு யோசனையை அல்லது ஒரு காரணியை குறிப்பதற்காக மியூஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். எனவே இந்த மியூஸுங்கிற வார்த்தையை நவுனாக பயன்படுத்தும் பொழுது தமிழில் கலை தேவதை அல்லது கலையின் உந்து சக்தி அல்லது கலையின் காரணி அப்படிங்கிற அர்த்தங்களில் பயன்படுத்தணும். ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம். வெர்பா வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஐ மியூஸ்ட் த்ரூ த நைட் ஆன் ஹவு டு டேக்கிள் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று இரவு முழுவதும் நான் சிந்தித்தேன் அப்படின்னு அர்த்தம். நவுனா வச்சு இன்னொரு சனன் சொல்கிறேன். ஹிஸ் லைஃப் இஸ் த மியூஸ் ஆஃப் திஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவரது வாழ்க்கையே இந்த கதையின் காரணியாகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மியூஸுங்கிற வார்த்தையை வெர்பா பயன்படுத்தும் போதுல ஆழ்ந்து சிந்தித்தல் அல்லது ஆழ்ந்து தியானித்தல் அல்லது நீண்ட காலமாக சிந்தித்தல் அல்லது யோசித்தல் அல்லது நினைவில் கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் நவுனாக பயன்படுத்தும் பொழுது கலை தேவதை அல்லது கலையின் உந்து சக்தி அல்லது கலையின் காரணி அப்படிங்கிற அர்த்தங்களில் பயன்படுத்துங்க. ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர், பாய்.